கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசியின் அற்புதங்கள். எலியா தீர்க்கதரிசி அக்னி குதிரைகள் பூட்டப்பட்ட அக்னி ரதத்திலே பரலோகத்திற்கு ஏறி போகையில் அவளிடமிருந்து விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா யோர்தான் கரைக்கு வந்தார். எலியாவிடம் இருந்து விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா யோர்தான் கரைக்கு வந்தார். எலியா தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர் இக்கரை பட்டார். எரிகோ பட்டணத்தார் எலிசாவிடம் வந்து, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது. ஒரு புது தோண்டி எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள். நீரோற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டார். தண்ணீர் ஆரோக்கியம் ஆயிற்று. தீர்க்கதரிசியின் மகனின் மனைவி எலியாவிடம் வந்து, உமது அடியானாகிய என் புருஷன் மரித்தார். கடன்காரர்கள் என் இரு மகன்களையும் அடிமைகளாக கேட்கிறார்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. நீ போய் பக்கத்து வீடுகளில் பாத்திரத்தை வாங்கி நீயும் உன் இரண்டு மகன்களும் எண்ணெயை நிரப்பி நிரப்பி உள்ள பாத்திரத்தை ஒரு பக்கமாக வையுங்கள். பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயால் நிரம்பியது. நீ போய் உன் எண்ணெயை விற்று கடன்களை தீர்த்து மீதியானதில் நீரும் உன் இரண்டு குமாரன்களும் ஜீவனம் பண்ணுங்கள். சுரேனியார் தன் மேல் வீட்டு அறையில் எலிசாவை விசாரித்துக் கொண்டிருந்தாள். அவள் பிள்ளை இல்லாதவள் என்று அறிந்த எலிசா, மகளே, நீ அடுத்த வருடத்தில் ஒரு குமாரனை பெற்றிருப்பாள். அவளுக்கு பிள்ளை பிறந்தது, வளர்ந்தது. அவன் வயலுக்கு சென்றிருந்த போது, என் தலை வலிக்கிறது, மிகவும் வலிக்கிறது அம்மா. தன் தாயில் மடியிலேயே பாலகன் மடிந்தான். உடனே சுனேமியால் கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசாவை பார்க்க, ஆண்டவரே, என் குமாரன் மரித்து போய்விட்டான். கேயாசே, நீ வேகமாக சென்று என் தடியை எடுத்து பிள்ளையின் முகத்தில் வை. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் உங்களை விடுவதில்லை. கேயாசி தடியை வைத்தும் பிள்ளை எழுந்திருக்கவில்லை. இதை கேள்விப்பட்ட எலிசா பிள்ளையின் மேல் அணைத்து படுத்துக் கொண்டார். பிள்ளை எழுதான், கண்களை திறந்தான். என் மகன் உயிரோடு எழுந்தான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். யோவான் 14:12. நாமும் கர்த்தரை விசுவாசிப்போம், அவர் மூலமாக பெரிய காரியங்களை செய்வோம்.